இப்ப எப்படி எல்லாரையும் கூப்பிடுறதுன்னே தெரியல. இப்ப உதய் சார்னு கூப்பிடுறதா, உதய் பிரதர்னு கூப்பிடுறது, பிரதர் தான் எப்பவுமே அது அது இருக்கு. ஏன்னா நிறைய வந்துட்டே இருக்கு, ஃபியூச்சர்லேயும் நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நான் நேற்று கேட்டேன் யார் வராங்க அப்படின்னு கேட்டேன், உதயம் வராது, வந்துதான் ஆகணும், எங்கே போனாலும் இங்கே வந்து வீட்டுக்கு போய் கீழே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படியும் சொல்லிட்டேன் நான். ஸோ அப்புறம் சிலரெல்லாம் பார்த்த உடனே தான் வந்து எழுந்து நிற்கணும்னு தோணும், கையை வந்து கும்பிடணும்னு தோணும். இப்போ சிம்பு சாரை பார்த்தா அப்படி தான் தோணுது, தாடியை பார்க்கும்போதே. அதாவது கரியர் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் அவர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி பிரதர். ஏன்னா உங்கள் விக்டரி இஸ் ஆல்வேஸ் அவர் விக்டரி மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசையாக இருக்குது. மாரி செல்வராஜ் சார், என்னென்னா நான் ஒன்றுமே சொல்ல இப்படி திரும்பவும் சிரிக்கிறாரு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நான் சும்மா திரும்பி சிரிக்கும் போது அவங்க எதனா பேசுறது நான் ஏதோ சொல்லி நீங்கள் சிரிக்கிற மாதிரி நினச்சிவீங்க அப்படின்னு சொன்னேன். பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரியுது, எல்லோரும் வந்தது கிருத்திகா மேடம்காக மட்டும்தான் அப்படின்ட்டு. அண்ட் யா, ஆக்சுவலி ஷீ டிசர்வ் ஒரு பெரிய பிளேஸ். ஏன்னா எல்லோராலையும் டைரக்ட் ஆக முடியாது, பிஸ்னஸ் பண்ணலாம், அதை கற்றுக்கலாம். டைரக்ஷன் எப்படி பேஷன், அதில் ஒரு இன்வால்மெண்ட், அது ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அதையும் வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீரீஸ் நீங்கள் முடியும் போதும், ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் பயங்கர ஸ்பைக் வைக்கணும், நெக்ஸ்ட் எபிசோடோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி ரைட்டிங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது எப்போ இவனுக்குலாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஷாக்கில் அவங்க மேபி நல்லா நடிக்கணுன்றதுக்காக இந்த படத்துக்கு என்ன கூப்பிடல போல அவங்க. இதில் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச டீம் தான் எல்லாமே, கேமராமேன் சாரும் சரி, எடிட்டரும் சரி, அண்ட் ஹீரோ அஃப்கோர்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த பார்க்கணும்னு தோணுது என்னன்னா, சின்ன சின்ன சார் டைட்டானிக்கில் வர மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இவர் சொல்லும் போது என் கண்ணை முடி பார்த்தா லெனார்டோ டி காப்ரியோ உள்ளே போகிறது எனக்கு கண்ணில் வருது. அப்போ டிசைட் பண்ணுறேன் என்னன்னா, சரி ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு ஜிஏ இதை கேட்டு தான் ஓகே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சார் தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய சீரீஸ்லாம் பார்க்கணும், நம்ம ஊரில் இது மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கிருத்திகா மேடம், நிறைய பேர் ரிக்வஸ்ட் என்னென்னா வந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. நம்ம கூட பண்ணலாம், பிளான் பண்ணலாம். நம்ம வணக்கம் ஹீரோக்குன்னு ஒரு படம் பிளான் பண்ணி, எப்படி நீங்கள் இதை வந்து திருநெல்வேலிலாம் போயிட்டு வந்தீங்களா? அது மாதிரி நம்ம ஃபேன்ஸ் சிம்பு சார் ரெடியாக நினைக்கிறேன் அது படம் சரிக்கிறத பார்த்தா. பிரதர் ரெடியா பாருங்க, ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு டேட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. Congratulations to Sagar sir, thank you so much. Saji sir, once again, thank you so much. And definitely ma'am, your heights, neenga popura heights vandu undu nariya irukke in the industry, not only in this industry. I have strong feeling definitely you'll do wonders. Thank you, thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ், ஒரு அதுல ஒரு ரோல் கொடுத்தீங்க டைரக்டருக்கு, தேங்க்ஸ். லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி நம்ம பெரிய லோடாக ஆக்கிக்காமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃபே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ளசண்ட்டான ஜேர்னிங்கிறது தான் பேப்பர் ராக்கெட். அந்த டைட்டில் எப்படி யாருனாலும் செஞ்சு ஒரு பேப்பர் ராக்கெட் பறக்க விட முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்குங்கிறது தான். ஒரு 7 எபிசோடில் 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அவங்க பார்த்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டம் வந்து இந்த எத்தோட. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் டைரக்டர் கிருத்திகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் ஜேர்னி. அட் த சேம் டைம் ரொம்ப கூலாக ஜாலியான டைரக்டர், பட் ஏதாவது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. 2-3 இடத்துல மலையிலெல்லாம் தொங்க வச்சாங்க, என்னடா அது முடியுமா அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபுல்லாக எடுத்து அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு, அதே மாதிரி ரொம்ப மழை இல்லை திடீர்னு ஏதாவது ரோட்டில் யானை மூணாறுலாம் எடுக்கும்போது யானைலாம் இருந்தது, பரவாயில்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. ஸோ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரிச்சர்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சு கையில் காசே இல்லாமல் இருக்கிறப்போ கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு முதல்ல நன்றி மேடம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணுறதா இருந்தாங்க, அந்த படத்தில் எனக்கு ஒரு கேஸ்டிங் இருக்கிறதா சொல்லி முன்னாடி சொல்லி வச்சுருந்தாங்க. அது அதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு எபிசோடு மட்டும்தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு அது. எனக்கு அந்த அந்த பேஜ் படித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர கவித்துவமாக இருந்துச்சு. ஒரு அந்த சைல்டுஹுட்டை வந்து நினச்சி பார்க்குற அந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன சாருக்கு பையனாக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்.
ஏன்னா அது ஒரு ஒரு எபிசோடு தானே அப்படின்னு அதை ரொம்ப அசால்ட்டாக விடாமல் அதுக்குள்ளே போய் அந்த அந்த வட்டார வழக்கு வந்து கரெக்டாக எடுத்து அதை முன்னாடி அந்த டைலாக்லாம் வந்து எங்களுக்கு ஆடியோவாக அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் ட்ராவல் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஷூட்டிங் எப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் சும்மாவது கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் ஒரு சாதாரணமான ஒரு ரூம் போட்டு அப்படி தங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த சீரீஸை பார்க்குறதுக்கு நான் ஒரு ரசிகராக ரொம்ப ஆவலாக இருக்கேன். கிட்டத்தட்ட நான் எல்லா லொக்கேஷனுக்கும் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் ஊர் சுற்றிருக்கேன். எனக்கு திரும்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. நானும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு என்னோடய குருவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பிருந்தா மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் லீலாவதி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படி ரிலீஸ் ஆனது உதய் சாரோட மூவி நெஞ்சுக்கு நீதி. அதே மாதிரி ஃபஸ்ட் வெப்சீரீஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆகிறது கிருத்திகா மேம். ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டச்சிங்காக ஒரு சென்டிமெண்ட்டாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு. அண்ட் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சாகர் சார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வெப்சீரீஸ் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபரே இதுதான் எனக்கு ஒரு சாங்கில். ஸோ அதை பார்த்துட்டு அகெயின் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டில் செகண்ட் மூவி அசோக் செல்வன் சாரோட படம் நித்தம் ஒரு வானம், அதுவும் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மூவியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. தென் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணாங்க சேர நாடு, தட் ஒரு மலையாளம் மிக்ஸ்ட் ஒரு தமிழ் சாங். ஸோ அந்த கொரியோகிராஃபி எப்படி இருந்ததுன்னா ஒரு நாளில் ஷூட் பண்ணோம், ஒரு நாள் தான் 6 to 6. கிருத்திகா மேம் வந்து அவ்வளோ சச்ச ஸ்வீட்டாக நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு ஒரு டைரக்டர்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க அப்படின்றது அவங்க கூட தான் தெரிஞ்சுது. தென் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி பத்மபூஷன் உலகநாயகன் டாக்டர் கமல் சாருக்கு. சார், அங்கே வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு வேர்டும் வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ப்ரெசன்டிங் த ட்ரெய்லர். எனக்கும் அந்த ஒரு நிமிஷம் மெசேஜ் வந்தது. ஸோ இப்போவே 15 seconds ஆயிடுச்சு. So thank you Simbu sir, Udhayanidhi sir for coming for this event and everyone seated here and here. Paper rocket parunga, thank you so much. The paper rocket oda script vandu shoot ku munadi enak theriyum. Kirthiga sonnanga full script padichen. Romba nalla script, romba oru feel good ana romba nalla script. Avanga romba open mind oda romba sincere ah work pannanga indha script liyum seri totally ave. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னால் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அப்புறம் நல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூ கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த வெப்சீரிஸ் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.